கிரேட்டாக்கு அப்புறம் இதுதான் என்னோட பேஸு. ஆஃபர்ஸ்லாம் வந்துருக்கு, சரியில் ஒன்று இல்லை காசு. 16 லட்சத்து எப்போ ஜாலி போர்ஷன் மீதி இருக்குது. என் பிளான் 11 பிச்சு வந்துட்டோங்க. பிளான் நேம் தமிழன். என்னோட டேக் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நான் பார்த்து நீங்கள் சென்று கஷ்டாங்க, நான் உங்களுக்கு ஜாயின் இன்விடேஷன் தருவேன். இதுதான் என்னோட பேஸு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மோட்டர்லாம் 3 டிஃபென்ஸ் 3 போட்டிருக்கேன். இது விசாட்டர் 3 6 இது தான் போடுவேன். 10 லட்சம் காசு இருக்குது. இதுதான் இப்போ தான் பொறுமையாக போட ஆரம்பிச்சிருக்கேன். 4 பில்லட் 1 லட்சம் 4 54 ஜெம். நான் என்னோட அன்னைக்கு பேப்பீங்க 16 ஜெயின்ஸ் 11 வால் பிரேக்கர்ஸ், 11 விசாட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் தோத்துனா இதை ஒடியும் தோற்றுருக்கேன். இது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்கேன். 7th டான் அடித்து கூட 1 ஸ்டார் வந்திருக்கேன். இந்த ரீப்ளே உங்களுக்கு காட்டுறேன். 4 மட்டும் நான் ஜெயிச்சுட்டே இருக்கேன். டிஃபென்ஸ்லாக நான் அப்படி என்ன தோத்துட்ருக்கேன். இந்த இதில் நான் ஜெயிச்சிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன் டிஃபென்ஸ்லாகல. அட்டாகில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இது யூஸ் பண்ணினாலும் நான் ஜெயிச்சிருவேன். இது பாருங்கள் எத்தனை ட்ராஃபி. டவுன் ஹால் 6 1380 இது வரேன். இது பாருங்கள் எத்தனை லீக்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். 10 லட்சரூபா காசு இருக்குது. பிரிட்டிஷ் பில்லில் கொடுத்துட்டு வந்தால் தான் இப்போ பார்த்தாச்சு காசு எப்படி செலவு பண்ணுறதுன்னா. நெக்ஸ்ட்டு 5 லட்சம் கொடுத்து போகலான்னு பார்த்தா இதெல்லாம் முடியல. ஒரு டிஃபென்ஸ் தோடிச்சு போகலாம். ஆனால் எனக்கு காசு ஏ குறையினால ஒரு மோட்டார் டிஃபென்ஸ் கொடுத்து தான் சரியாக போயிடும். இப்போ நான் 4th பில்டர் வாங்கணும்னு இருக்கேன். ஆனால் இப்போ முடியல. நான் என்ன வீட்டில் கணிச்சு அடித்ததை பார்க்குறேன். 7 ட்ராஃபிஸ் ஆகிருந்தேன். ஆனால் எனக்கு எலிக்சர் தேவைப்பட்டிருக்கேன். நான் அடிச்சேன் செக் பண்ணிக்கிட்டேன். விசா செக்னு ஜெயின்ஸ் முன்னாடி இருக்கணும். அப்போ தான் ஜெயின்ஸ் ஏதாவது டிஃபென்ஸ் அடிக்கக்குள்ள முன்னாடி போய் விசாட் அடிக்கும். உங்களால் அடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு போகிறது மட்டும்தான் நீங்கள் அடிக்கணும். ஸோ இது ரொம்ப சுலபமாக இதை முடிச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு அடிக்க முடியுங்கிறதை பார்த்துட்டு அது அடிங்க. வெறும் 7 ட்ராஃபிஸ்க்காக விளாண்டேன், பரவாயில்ல. இதுதான் நைட் பேஸ். நைட் பேஸ் எப்பயும் முக்கியதாக இருக்கும். பில்டர் ஹால் 4 இருக்கேன். ஸோ நான் 4th பில்டர் வாங்குற வீடியோ தான் அடுத்து நான் போடுவேன். என் பிளான் எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு நல்ல பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் தேவைப்படுது. ஓகே பாய்.